முருங்கை மரத்தை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வளர்த்து அதில் நாட்டு பசுமாட்டை கட்டி வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, ஒரு வருடம் 2 வருடத்திற்குள்ளார உங்களோட கடன் பிரச்சனைகள் அவ்வளவுமே வந்துட்டு கரைஞ்சி போயிடும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, புதன்கிழமை இரவு முருங்கை மரத்தை போய் 10 மணிக்கு மேலே முருங்கை மரத்தை வந்து கட்டிப்பிடிச்சி உங்கள் பிரச்சனைகளை கண்ணீரோட சொல்லி பாருங்கள். அடுத்த நாளே உங்கள் பிரச்சனைகளை வந்துட்டு சரி பண்ணுங்கள். அடுத்த நாள் இல்லைனா கூட சரி, ஒரு வாரத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண்ணும். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆதாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் வந்து குழுக்களில் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் வந்துட்டு பார்த்தீங்கனாலே. இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தோடு சீக்கிரமாக வந்துட்டு இணைச்சிடும் வந்துட்டு பார்த்தீங்கனாலே. வாயுக்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு மரம் முருங்கை மரம். மிகப்பெரிய ஒரு அற்புதமான ராஜகீரை தான் முருங்கைக்கீரை. மூட்டு வலிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு இது. இன்றைக்கி மூட்டு வலி மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துட்டு போயிட்டுருக்கு. வயசானவங்களும் பஸ் ஏற கூட வந்துட்டு முடியல. வந்துட்டு வீட்டிலேருந்து இந்த படிக்கட்டு பாத்ரூம் போக முடியல, அவ்வளோ பெரிய பிரச்சனை. மூட்டு வலி, மூட்டு வீக்கம், நீர் கோத்துச்சு அப்படின்னா சுரக்காய் வந்துட்டு சாப்பிடுங்க, சரியப்படும். இல்லைனா தழுதாலை, மிகப்பெரிய அற்புதமான ஒரு மூலிகை தழுதாலை. இந்த தழுதாலை மூலிகையை வந்துட்டு 3 பூண்டு பல், ஃபஸ்ட்டு அம்மியில் தான் அரைக்கணும். தயவுசெய்து நான் சொல்கிறேன், அம்மியில் வந்துட்டு அரைச்சி 1 நெல்லிக்காய் அளவு நீங்கள் வந்துட்டு அதை உருண்டையாக எடுத்து, பசும்பால் இருந்தாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் குடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து தொடர்ந்து 7 நாள் சாப்பிடுங்க. எப்படிப்பட்ட மூட்டு வலிகளும் வந்துட்டு சரியாக போய்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா.